Hi students, happy morning to all. This is V. Sindhil Kumar, 11th Standard Mathematics, Volume 1. This video continues for exercise 2.3, Chapter 2, 2.3, exercise number 2.3. Question number 6. The question is, a manufacturer has 600 liters of a 12% solution of acid. How many liters of a 30% acid solution must be added to it so that the acid content in the resulting mixture will be more than 50% but less than 18%? Okay, so the word problem is easy to sum. Okay, so that's the equation we have formed. Very easy solve pannidalam. First enna solran parunga, a manufacturer has 600 liter of 12% solution acid. Ipo 600 liter acid irukku, adula 12% of solution enadhu concentrate. Okay, 12% of solution concentrate. How many liters, idhu or part mundichu. Okay, so next parunga, how many liters of 30% acid solution must be added. Appa idhu kuda enna pandranga, add pandranga. Enna add pandranga, ethana liter nu theriyala ipo. Okay, ஏற்கனவே 600 லிட்டர் ஃபர்ஸ்ட் 600 லிட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அது கூட எத்தனை லிட்டர் ஆட் பண்றான்னு தெரியல. ஆனால் கான்சன்ட்ரேட் வந்து 30% ஆசிட் சொல்யூஷன். ஓகேங்களா? அப்ப அந்த லிட்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்றேன்னு சொல்லுவாங்களா, ஆட் பண்றாங்க பாருங்க. ஸோ சொல்லி மஸ்ட் பி ஆட் எத்தனை லிட்டர் ஆட் பண்ண, அந்த ஆட் பண்ண அந்த லிட்டர் எக்ஸ்னு வச்சுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் 30%. ஓகேங்களா? இங்க வந்து 600 லிட்டர் ஆஃப் 12% சொல்லியிருந்தாங்களே, அப்ப இங்க ஹோ மெனி லிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ லிட்டர்ஸே கொடுக்கல. அப்போ லிட்டர்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆஸ் சொல்யூஷன். ஓகேங்களா? அப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் பாருங்க, டு இட் ஸோ தட் த ஆசிட் கண்டென்ட் இன் தி ரிசல்ட்டிங் மிக்சர், இதுதான் ரிசல்ட்டிங் மிக்சர், வில் பி மோர் தென், இதோட மோர் தென் 50% பட் லெஸ் தென் 80%னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஃபைன் பண்ண சொன்னாக்கா, எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ண. நம்ம எக்ஸ்ன்றது என்ன வச்சுனா ஹோ மெனி லிட்டர்ஸ் ஆஃப், அதை நம்ம எக்ஸ் வச்சுட்டு சம் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ லிசன், ஃபர்ஸ்ட் எத்தனை லிட்டர் இருக்குன்னா 600 லிட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ 600 லிட்டர் ஆஃப் ஆசிட் இருக்கு. அது கூட கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ், 12% சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 12% சொல்லியிருக்காங்க. இப்போ 12% 12 by 100 12%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கூட எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க, ப்ளஸ் இது கூட ஆட் பண்ணுறாங்க, மஸ்ட் பி ஆடட், ஆட் பண்ணுறாங்க. How many liters of 30% acid solution? How many liters வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் லிட்டர் 30% வந்து 30 by 100 இன்ட்டு எக்ஸ் லிட்டர். ஹோ மெனி லிட்டர்ஸ்க்கு அதை நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம், இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட்டிங் மிக்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, மோர் தென் 15%, இதை விட என்னது 15% மோர், இது மோர் தென். ஓகேங்களா? அப்போ 50%னாக்கா இந்த சைடு வரும், அதுக்கப்புறம் லெஸ் தென் 18%னா இந்த சைடு வரும், இதோட மோர் தென். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ரைட் பண்ணாக்கா, ஏற்கனவே 600 லிட்டர் இருந்தது, அது கூட இப்போ ஒரு எக்ஸ் லிட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டலாக எத்தனை லிட்டர்னாக்கா 600 plus எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கும் ஆசிட். ஓகேங்களா? ஃபைனலாக இனிஷியலாக 600 லிட்டர் இருந்தது, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். எத்தனை லிட்டர் தெரியல, ஹவு மெனி லிட்டர்ஸ், 30% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் உள்ள. அப்போ அந்த ஹவு மெனி லிட்டர்ஸ் நம்ம எக்ஸ் லிட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ் லிட்டர் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 600 plus எக்ஸ், 600 plus எக்ஸ் லிட்டர்ஸ் டோட்டல் ஆசிட். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்க, வில் பி மோர் தென் 15%. ஓகேங்களா? 50% இது அதிகம், இது அதிகம், இது கிரேட்டராக இருக்குது. அப்போ 15% 15 by 100. ஓகேவா? லெஸ் தென் சிம்பிள் போடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18% சொல்லியிருக்காங்க, லெஸ் தென் 18%. ஓகேங்களா? 18% இது லெஸ், இது லெஸ், 18%. அப்போ 600 லிட்டர் ப்ளஸ் எக்ஸ்ன்றது ஆசிட் சொல்யூஷன் லெஸ் தென் 18%. அப்போ 18 by 100 இன்ட்டு 18 by 100 இதுதான். இப்போ இது நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாங்கனாக்கா செம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஏ மேனுஃபேக்சர் ஆஸ் 600 லிட்டர் ஆஃப் ஏ 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் சொல்லுங்க. அப்போ 600 லிட்டர் ஆசிடு கான்சன்ட்ரேட் வந்து 12%, அப்போ இன்ட்டு 12 by 100 போட்டாச்சா? ப்ளஸ் இது கூட ஆட் பண்ணுறாங்க. என்ன ஆட் பண்ணுறாங்கனாக்கா, ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் ஏ 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட். ஹவு மெனி லிட்டர்ஸ் சொல்லுங்க, எத்தனை லிட்டர்னு தெரியல.
ஆசிட். அதனால நம்ம அதை எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஆனால் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 30%. அப்போ எக்ஸ் இன்ட்டு 30/100. ஓகேங்களா, இது முடிச்சிங்களா அது? ஓகேங்களா, ஸோ எக்ஸ்னா சொல்கிறேன் நாங்கள் பாருங்க, ரிசல்ட்டிங் மிக்சர் வில் பி மோர் தென் 50%. அப்போ இதை விட 50% என்னது லெஸ் இது. ஓகே, அப்போ இதான் கிரேட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ 50% இது லெஸ்ன்றதால அப்போ 15/100 போட்டோம். இப்போ ஆசிட் சொல்யூஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக 600 லிட்டர் இருந்தது, இப்போ ப்ளஸ் ஒரு எக்ஸ் லிட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 600 + x liter இன்ட்டு 15%, அப்போ 15% 15/100. ஓகேவா, ஸோ இதோட இது மோர் தென் 15% என்ன பண்ணுது, ரிசல்ட்டிங் மிக்சர் வந்து கிரேட்டரு. ஓகேங்களா, அப்போ போடச்சு. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 18%. ஓகேங்களா, இப்போ லெஸ் தென் 18%னாக்கா இது லெஸ்ஸு, ரிசல்ட்டிங் மிக்சர் லெஸ்ஸு, 18% கிரேட்டர் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ 600 + x டோட்டலாக ஆசிடு இன்ட்டு 18% 18/100, தட்ஸ் ஆல். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினில் இருக்கிற அந்த வேர்டிங்ஸை இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டுனாக்கா ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இது 2 பார்ட்ஸாக டைட் பண்ணிடணும். ஓகேங்களா, ஒரே பார்ட்ஸாக இது ஆன்சர் ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். 2 பார்ட்ஸாக டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் என்னன்னாக்கா இதிலிருந்து இது எடுத்துக்கணும், இந்த 2 பார்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது இது எடுத்துக்கணும், இந்த இன்இக்வாலிட்டிஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேனாக்கா 600 + x 18/100 லெஸ் தென் 600 × 12/100 ப்ளஸ் 30x/100 இதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நாம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ 2 ஆர் டேபிள் ஸோ 600 + x இன்ட்டு 15/100 லெஸ் தென் 600 × 12/100 ப்ளஸ் 30x/100. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணினாக்கா எக்ஸ் ஒரு வேல்யூ வரும். அதுப்போ நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டை சிம்பிளை பண்ணினாக்கா இந்த 2 பார்ட்டி எடுத்துக்கா அது ஒரு எக்ஸ் வேல்யூ வரும். டோட்டலாக ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் ஏதாவது டேட் பண்ண போனாக்கா டோட்டலாக 3 ஆல் டேட் பண்ண போகணும். 3 ஆல் டேட் பண்ணாக்கா சிம்பிளாகிடும் அது முன்னாடி. ஸோ 600 + x இன்ட்டு 15/100 ஒரே டினாமினேட் போடலாம், லெஸ் தென் இது 2 டேர்ம்ஸ், இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம், 2க்கும் டினாமினேட் வந்து 100. ஸோ அதனால் 600 × 12/100 ப்ளஸ் 30x/100. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சேம் டினாமினேட்டர். ஓகேங்களா, ஒரே டினாமினேட்டர் போடுக்கலாம். அது முன்னாடி என்ன பண்ணலாம், 3 ஆல் டேட் பண்ண போகணும், நியூமெரிக்கல் டேர்ம்ஸ் 3 ஆல் டேட் பண்ணுவோம். ஸோ டிவைடட் பை 3 டேட் பண்ணும்போது இது 3 ஆல் கேன்சல் பண்ணிடும். ஓகேவா, 3 ஆல் கேன்சல் பண்ணோம்னாக்கா 3 டேட் பண்ணும்போது நான் வரும். ஸோ 600 + x இன்ட்டு இது 3 டேட் பண்ணாக்கா 5 வந்துடும். ஓகேங்களா, 3 ஆல் கேன்சல் பண்ண 5/100 லெஸ் தென் இதில் வந்து மல்டிப்ளேயில் இருக்குது ரெண்டு டேம், இதில் ஏதாவது ஒரு டேம் தான் என்ன பண்ணலாம் நம்ம 3 ஆல் கேன்சல் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ 12 நம்ம கேன்சல் பண்ணாக்கா நான் 4 ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்போ 600 × 4/ இந்த 2க்கு டினாமினேட்டர் சேம் வரதுல ஒரே டினாமினேட்டர் நம்ம இருக்கணும் 100. ஓகேங்களா, ப்ளஸ் இது தனியாக 3 ஆல் டேட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 10x வந்துடும். சொல்ல புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு நியூமெரிக்கல் இருக்கிற டேர்ம்ஸை 3 ஆல் டேட் பண்ணி, ஏன்னாக்கா பெரிய நம்பராக இருக்கா அது என்ன பண்ணலாம் நம்ம ரெடியூஸ் பண்ணாக்கா ஈஸியாக இருக்கும் நம்ம சிம்புலேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ இது 3 ஆல் டேட் பண்ணுறோம், இது 3 ஆல் டேட் பண்ணுறோம், இது 3 ஆல் டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இது 3 ஆல் டேட் பண்ணாக்கா 5 வந்துடும், 5 × 3 = 15. இந்த 2 மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு நம்பர் தான் கேன்சல் பண்ணுவோம். அப்போ 12 நான் கேன்சல் பண்ணுறேன், அப்போ 12 வந்து 3 ஆல் கேன்சல்னா 4 டைம்ஸ் வந்துடும். இப்போ 4 × 600 ப்ளஸ் இது 3 ஆல் பண்ணினாக்கா 10 டைம்ஸ். ஓகேங்களா, 2க்கும் டினாமினேட்டர் காமனாக இருந்தால 1 டைம்ஸ் நான் கண்ணு. இப்போ 2 சைடு நான் 100 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, கேன்சல் பண்ணிட்டாக்கா ரிமைனிங் என்ன பாருங்க, 600 + x இன்ட்டு 5 < 2 மட்டும்லேயே பண்ணிக்கலாம். 2 மட்டும் பண்ணாக்கா 4 × 6 ஓகேங்களா 24 ஒரு 20 ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 10x இப்படி வரும். இந்த 5 ஆல் உள்ள மட்டும்லேயே பண்ணினாக்கா 5 × 6 ஓகேங்களா 5 × 6 = 30 வரும். ஸோ 3000 வந்துடும். ஸோ அப்போ 3000 + 5 × x 5x < 2400 + 10x. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா லைக் டைம்ஸ் குரூப் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5x இன்சைட் மூவ் பண்ண போகிறோம், இந்த 2400 இன்சைட் மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது இன்சைடு வருது, இந்த 5x இன்சைடு போகுது. ஓகேங்களா, ஸோ மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ 3000 − 2400 < 10x - 5x. ஓகேங்களா, ஸோ செப்பரேட் பண்ணினாக்கா 3000 − 2400 செப்பரேட் பண்ணாக்கா 600 வரும். ஓகேங்களா, 600 < 10x - 5x பண்ணாக்கா 5x வரும்.
ஓகேங்களா. ஸோ இதை ரீரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைவ் எக்ஸ் கிரேட்டர் தென் 600 அப்படி ரீரைட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் இந்த ஃபைவ் ஆன்சர் மூவ் பண்ணிங்கனாக்கா டிவைட் ஆகிடும். அப்போ 600/5 ஓகேங்களா. 600/5 இப்போ இது கேன்சலேஷன் பண்ணினாக்கா எக்ஸ் கிரேட்டர் தென் 15 இஸ் 5 இல்லை 6ல் 15 இருக்கும் ரிமைண்டர் 1 தான் 10 25 ஸோ 120 வரும். ஸோ 120 எக்ஸ் கிரேட்டர் தென் 120 ஓகேங்களா. ஒரு பார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் எதுனாக்கா நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு இந்த டேர்மையும் இந்த டேர்மும் இருக்க எடுத்தோம் ஓகேங்களா. இந்த ரெண்டு டேர்ம் எடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த டேர்மையும் இந்த டேர்ம் எடுத்து நெக்ஸ்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ 600 × 12/100 + 30x/100 < நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார், 600 + x × 18/100 இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணப்போம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி இதை எதை த்ரோட்டாக டிவைட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து 3 டிவைட் பண்ணணும், அதில் வந்து பாருங்கள் 12 பண்ணலாம், இதை 12 பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், 12ன்றதா 6 பண்ணலாம், 6 டிவைட் பண்ணலாம் த்ரோட்டா. இது 6 பண்ணலாம், 6 பண்ணலாம், 6 பண்ணலாம் ஓகேவா. அப்போ 6 டிவைட் பண்ணுவோம் த்ரோட்டா, 6 நான் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ 6 டிவைட் பண்ண கேன்சல் தான் 2 இருக்கும். அப்போ 600 × 2/100 + 36 பண்ணாக்கா 5 வரும், 5x/100 < இங்கே 6 பண்ணால் 3 வந்துடும். ஸோ 600 + x இது 6 பண்ணால் 3 வரும், அப்போ 3/100 ஓகேங்களா. ஸோ இது 2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது, 1 மட்டும் டினாமினேட்டர் ரைட் பண்ணலாம் 100. இந்த 600 × 12 பண்ணாக்கா 1200 வந்துடும் ப்ளஸ் 5x < 3 உள்ள மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 3 உள்ள மட்டும் பண்ணிங்கனாக்கா என்ன வரும், 6 × 18 + 3x/100 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 சைடும் 100 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், 1200 + 5x < 1800 + 3x ஓகேங்களா. இப்போ லைட் டைம்ஸை குரூப் பண்ணிக்கலாம். ஸோ 5x இங்கே இருக்கட்டும், 5x இங்கே இருக்கட்டும், இந்த 3x இன்சைட் மூவ் பண்ணிவிடுங்க, இந்த 1200 ஆன்சர் மூவ் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 5x − 3x < 1800, இந்த 1200 ஆன்சர் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும், −1200 ஓகேங்களா. ஸோ அப்போ 5x த்ரீ எக்ஸ் மைனஸ் பண்ணால் 2x ஆகிடும், < 1800 1200 மைனஸ் பண்ணினாக்கா 600 வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பண்ணாக்கா எக்ஸ் ஃபைன் பண்ணோம். ஸோ எக்ஸ் < 2 ஆன்சர் மூவ் பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ 600/2 கேன்சல் பண்ணினாக்கா ஸோ எக்ஸ் < கேன்சல் பண்ணாக்கா 300 வரும் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் > 300 ஓகேங்களா. இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷன் நம்மள வந்துருக்குது, எக்ஸ் கிரேட்டர் தென் 120 வந்து ஒரு பார்ட்டில், நெக்ஸ்ட் எக்ஸ் > 300 வந்து. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஸோ எக்ஸ் சாரி எக்ஸ் கிரேட்டர் தென் 120 எக்ஸ் > 300 இருக்குது. அப்போ 120 > x < 300 இப்படி கம்பைன் ரெண்டுத்து கம்பைன் பண்ணும்போது இப்படி வரும் ஓகேங்களா. ஸோ 120 < x > 300 அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், வேர்டிங் செலக்ட் பண்ணும்போது லிட்டர்ஸ் தான் நம்ம சொல்லியிருந்தாங்க. அப்போ லிட்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ பிட்வீன் 120 L / 300 L தட்ஸ் ஆல், இந்த பிட்வீனில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் பண்ணால் 120 L / 300 L பிட்வீனில் தான் இருக்கும் தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்சன் நம்பர் 7. த க்வெஸ்சன் இஸ் ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தென் 10 அண்டு தேர் சம் இஸ் < 14 சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ க்வெஸ்சன் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வெரி ஈஸியான சம்மு. ஃபைண்ட் ஆல் தி பேர், பேர்ஸ்னாக்க என்ன அர்த்தம், ரெண்டு நம்பர் சேர்ந்தால் பேர் சொல்லுவோம் ஓகேங்களா. ஆஃப் கான்சிக்யூட்டிவ், கான்சிக்யூட்டிவ்னாக்கா அடுத்தடுத்த நம்பர் கான்சிக்யூட்டிவ். இப்போ 1னாக்கா அடுத்த நம்பர் என்ன சொல்லுவீங்க, கான்சிக்யூட்டிவ்னா 2 சொல்லுவோம், 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் 3 ஓகேங்களா. ஆனால் இந்த கான்சிக் நம்பர்ஸ் எப்படி என்ன இருக்குன்னா ஹார்ட் நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் நேச்சுரல் நம்பர்னாக்கா இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆட் நம்பர் என்னது 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் என்ன சொல்லும்போது நாங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சொல்லும்போது நெக்ஸ்ட் என்ன சொன்னால் 3 தான் சொல்லணும், 2 சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 3 அப்புறம் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சொன்னாக்கா 5 ஓகேங்களா. அந்தமாரி ஸோ அந்தமாரி நம்பர்ஸ் தான் எடுத்துக்கணும். அந்தமாரி பேப்பராக எடுத்தீங்கன்னாக்கா கண்டிஷன் சொல்லியிருக்கேன் பாருங்கள், விச் ஆர் லார்ஜர் தென் 10. அப்போ இப்போ ஒரு பேர்னா நடத்த ரெண்டு நம்பர் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 1, 3 எடுத்துக்கும் ஓகேங்களா.
இப்போ 1,3 அர்த்தம் 1ன்றது ஒரு ஆட் நம்பர் 3ன்றது ஆட் நம்பர் இப்போ 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 3 இதான் கான்சிகியூட்டிவ் ஆட் நம்பர் சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ இந்த நம்பர் இருக்குல்ல டூ நம்பர்ஸ் இருக்குல்ல 1 அண்ட் 3 இந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குனாக்கா லார்ஜர் தென் 10 டென்னோட அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க டென்னோட அதிகமாக இருக்கும் அப்போ இங்கே டென்னோட அதிகமாக இங்கே 11 இருக்கலாம் இங்கே என்ன இருக்கலாம் அடுத்த இங்கே நெக்ஸ்ட் 11க்கு அப்புறம் நெக்ஸ்ட்னா 13 இந்த மாரி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பேர்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்கிறேன் பாருங்கள் இந்த பேரை சம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னா லெஸ் தென் 14 ரெண்டுத்தையும் சம் பண்ணி பார்த்தாக்கா 40 லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறோம் அப்போ இந்த கண்டிஷனாக ஷூட்டபுளாக என்னென்ன பேர்ஸ்லாம் வருன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு டூ நேச்சுரல் நம்பர் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியலாம் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம எட்டு எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பேர்ஸ்னு வந்திருக்கு அப்போ ரெண்டு ஆட் நம்பர்ஸ் வேணும் ஒன்று வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுட்டாக்க இன்னொரு ஆட் நம்பர்ஸ் என்ன வேணும் எக்ஸ் ப்ளஸ் 2 எடுக்கணும் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் 1 எடுக்கக்கூடாது ஓகேங்களா 1 சொன்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்பர் சொன்னாக்கா 2 சொல்லுங்க நெக்ஸ்ட் நம்பர் 3 தான் கான்சிக்யூட்டிவ்னு அர்த்தம் 1, 2, 3 அப்படி போகும் இதுவே ஆட் நம்பர் சொல்கிறாங்க அப்போ ஆட் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் தான் வரும் ஆட் நம்பர்ஸ்னால் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்னா 1 அதில் நெக்ஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் நெக்ஸ்ட் ஆட் நம்பர்னாக்க 3 ஓகேங்களா அப்போ சென்டரில் ஒரு நம்பர் விடுது இல்லை அப்போ ஃபஸ்ட் நம்பர் நம்ம ஆட் நம்பர் எக்ஸ்னு வச்சுட்டாக்கா நெக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணணும் எக்ஸ் ப்ளஸ் 2 தான் சொல்லணும் ஓகேங்களா எக்ஸ் ப்ளஸ் 1 கிடையாது எக்ஸ் ப்ளஸ் 2 தான் சொல்லணும் நெக்ஸ்ட்டு கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்னா எக்ஸ் ப்ளஸ் 2 எடுத்தோம் ஓகேங்களா அதே தான் பண்ணு ஸோ லெட் எக்ஸ் அண்டு எக்ஸ் ப்ளஸ் 2 பி தி ரெக்யர் கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஓகேங்களா கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா எக்ஸ்ன்றது ஒரு ஆட் நம்பரு இது கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா ஒரு நம்பர் சென்டரில் வந்து ஒரு நம்பர் விட்டுணும் ஆட் நம்பர் அப்போ எக்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும் ஓகேங்களா அதை நம்பர் விட்டுனாக்கா நெக்ஸ்ட் வரது எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது நம்ம நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இப்போ கண்டிஷன் வரும் என்ன சொல்லலாம் பாருங்கள் ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கணும் விச் ஆர் லார்ஜர் தென் 10 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இட் இஸ் கிவன் தட் போத் ஆட் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் லார்ஜர் தென் எல்லாம் ஒன்று தான் கிரேட்டர் தென் 10 சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஆட் நம்பர்ஸ் நம்பர் எடுத்துகிறோம் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு நம்பர் எப்படி இருக்குனாக்கா 10 கிரேட்டராக இருக்கும் ஓகேங்களா இப்போ 10 கிரேட்டராக இருந்தாக்கா அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 10 அர்த்தம் இது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா எக்ஸ் கிரேட்டர் 10னாக்கா அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அந்த ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் 10 கிரேட்டராக இருக்கும் ஓகேங்களா இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன் என்ன கண்டிஷன் சொல்கிறேன்னாக்கா இந்த ரெண்டுத்தையும் சம் பண்ணாக்கா என்ன இருக்கணும் அந்த பேர் இருக்குல்ல நம்ம எடுக்கிற அந்த பேர் இருக்குல்ல அந்த நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கணும் லெஸ் தென் 40 இருக்கணும் 40 லெஸ்ஸாக இருக்கணும் அப்போ இந்த 2 கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம என்ன வச்சுருந்தாக்கா எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டுத்தையும் சம் பண்ணினாக்கா 40 லெஸ்ஸாக இருக்கணும் ஓகேங்களா இப்போ 40 லெஸ்ஸாக இருந்ததால் அது நம்ம எப்படி ரைட் பண்ணாக்கா ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் இது நெக்ஸ்ட் ஆட் நம்பர் கான்சிக்யூட் நம்பர் ரெண்டுத்தையும் சம் பண்ணினாக்கா லெஸ் தென் 40 இப்போ லெஸ் தென் 40 இது செகண்ட் கண்டிஷன் ஓகேங்களா ஸோ ஆல்சோ கிவன் தட் தேர் சம் is less than 40 less than 40 so ரெண்டுத்தையும் சம் பண்ணுறீங்க எக்ஸ் ப்ளஸ் 2 லெஸ் தென் 40 இது கண்டிஷன் இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க ஸோ 2x ப்ளஸ் 2 லெஸ் தென் 40 ஓகேங்களா ஸோ அப்போ 2x மட்டும் இங்கே இருக்கட்டும் இந்த 2 அன்சைன் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும் அப்போ லெஸ் தென் 40 மைனஸ் 2 ஸோ அப்போ 2x லெஸ் தென் 38 ஓகேங்களா ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ் லெஸ் தென் இந்த 2 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும் அப்போ 38/2 ஸோ 38/2 டே பண்ண என்ன வரும்னா 19 ஓகேங்களா அப்போ எக்ஸ் லெஸ் தென் 19 இது ஒரு கண்டிஷன் வந்துருக்கு ஏன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 10 வந்திருக்கு அப்போ எக்ஸ் லெஸ் தென் 19 அப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா தஸ் நம்ம என்னென்ன நம்பர்ஸ்லாம் எடுக்கணும் அந்த பேருக்கு ஓகேங்களா இந்த ஒவ்வொரு பேர்லேயும் ரெண்டு நம்பர் இருக்கும் அந்த ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கும் ஆட் நம்பராக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த ஆட் நம்பர் எப்படி இருந்தாக்கா கான்சிக்யூட்டிவ் கான்சன் அடுத்தடுத்த நம்பராக இருக்கும் ஓகேங்களா அது ஒன்று நெக்ஸ்ட் இந்த 2 நம்பரையும் சம் பண்ணினாக்கா என்ன வரணும் லெஸ் தென் 40 வரணும் இந்த 2 நம்பர்ஸ் எப்படி இருக்கணும் கிரேட்டர் தென் ஒவ்வொரு நம்பரும் அது கிரேட்டர் தென் 10 இருக்கும் ஓகேங்களா இந்த கண்டிஷனல் சாட்டிஃபேஷன் மாதிரி அந்த பேர்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஒன்று எக்ஸ் கிரேட்டர் தென் 10 ஒன்று வந்திருக்கு நெக்ஸ்ட் எக்ஸ் லெஸ் தென் 19 வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அப்போ 10 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 19 அப்போ நம்ம
கண்டுபிடிக்கிற நம்பரும் இந்த பிட்வீனுக்குள்ளதான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டென்னுக்கு கிரேட்டராக என்ன இருக்கும்னாக்கா, டென்னுக்கு கிரேட்டராக இருக்கிற ஆட் நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா லெவன். ஓகேங்களா? லெவனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் வரணும் தேர்ட்டீன், தேர்ட்டீன் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டீன், அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்புறம் லெஸ் தென் நைன்டீன், எல்லாமே எக்ஸுக்கான வேல்யூ தான். ஓகேங்களா? இப்போ லெஸ் தென் நைன்டீன், நைன்டீன் லெஸ்ஸாக இருக்கிற ஆட் நம்பர் செவன்டீன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா லெவன் வரும், தேர்ட்டீன் வரும், ஃபிஃப்டீன் வரும், செவன்டீன் வரும். இது எல்லாமே எக்ஸோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஆன் ஆட் நம்பர், எல்லாமே ஆட் நம்பர் இருந்தாலும் ஓகே. அப்போ டென்னோட கிரேட்டராக இருந்தோம், நைன்டீனோட லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ லெவன், தேர்ட்டின், ஃபிஃப்டீன், செவன்டீன். ஓகேங்களா? இப்போ பேர்ஸ் கண்டுபிடிப்போம். தி ரெக்கர் பேர்ஸ் ஆட் நேச்சுரல் நம்பர். ஸோ தி ரெக்கர் பேர்ஸ் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர் நம்பர்ஸ் ஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்னன்னு எடுத்தோம்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த பேர் வந்து ஜென்ரலாக நம்ம என்ன எடுத்தோம், ரெண்டு ஆட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தல, எக்ஸ்னு ஒரு ஆட் நம்பரு, எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ஆட் நம்பர். ஓகேங்களா? இப்போ நான் சைடில் எடுக்கிறேன், பாருங்க, எக்ஸ்ன்றது ஒரு நம்பரு, எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ஒரு நம்பர். ஓகேங்களா? டூ ஆட் நேச்சு நம்பர் எக்ஸ் ப்ளஸ் டூ, இதுதான் பேரு. நம்மளுக்கு அந்த நம்பர் தெரியாதுன்றதால நம்ம எக்ஸ்ன்றது ஆட் நம்பர், எக்ஸ் ப்ளஸ் டூன்ற ஆட் நம்பர் எடுத்து, ரெண்டுமே கான்சிக்யூட்டிவ். இது எக்ஸ்னாக்கா அடுத்த ஆட் நம்பர்னா எக்ஸ் ப்ளஸ் டூ. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம், என்னென்னா இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ், இதெல்லாம் எக்ஸோட வேல்யூஸ். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பேர்ஸ் என்னென்ன பேர்ஸ் வரணாக்கா நல்லா கவனிங்க, எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க லெவன் போடுறீங்க, கம்மா. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் நம்பர்னா எக்ஸ் ப்ளஸ் டூ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூன்னா எக்ஸுனது லெவன். இப்போ லெவன் ப்ளஸ் டூன்னா வரும் தேர்ட்டின் வந்துடும். இது ஒரு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன பண்ணுறீங்க, தேர்ட்டின் போடுறீங்க. தேர்ட்டின் போட்டிங்கனாக்கா தேர்ட்டின் கம்மா, இங்கே எக்ஸ் தேர்ட்டின் போனால் தேர்ட்டின் ப்ளஸ் டூ போட்டிங்கன்னா என்ன வரும், தேர்ட்டின் ப்ளஸ் டூ ஃபிஃப்டீன் வந்துடும். இது ஒரு பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்டீன் போடுறீங்க. ஃபிஃப்டீன் போட்டிங்கனாக்கா ஃபிஃப்டீன் கம்மா, இங்கே எக்ஸ் ஃபிஃப்டீன் போட்டால் ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூன்னு வரும் செவன்டீன் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ பாருங்கள் செவன்டீன் போடுறீங்க. செவன்டீன் செவன்டீன் போட்டிங்கனாக்கா செவன்டீன் கம்மா, இங்கே எக்ஸ் வேல்யூ செவன்டீன் செவன்டீன் ப்ளஸ் டூன்னு நைன்டீன் வந்துடும். ஓகேங்களா? இங்கே கண்டிஷன் பிரகாரம் பார்க்கும்போது லெஸ் தென் நைன்டீன், நைன்டீனோட லெஸ்ஸாக வரணும். ஆனால் இந்த பேர்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் வரும் கண்டிப்பாக. ஏன்னாக்கா நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூஸ் தான். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூஸ் பாருங்கள் லெவன், தேர்ட்டீன், ஃபிஃப்டீன், செவன்டீன். அப்போ அதில் நைன்டீன் வரல பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் பேர்ஸில் வரும், ஏன்னாக்கா எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இது எக்ஸ் ப்ளஸ் டூன்றது நெக்ஸ்ட் நம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் நான் நம்பர்ஸ், அப்போ அதில் நைன்டீன் வரும். அதான் ஸோ அப்போ நம்ம ரெக்கர் பேர்ஸ் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் பண்ணாக்கா லெவன் கம்மா தேர்ட்டின், தேர்ட்டின் கம்மா ஃபிஃப்டீன், ஃபிஃப்டின் கம்மா செவன்டீன், செவன்டீன் கம்மா நைன்டீன். பேர்ஸ் ஆஃப். ஓகேங்களா? இது வெரிஃபை பண்ணி பார்ப்போம். வெரிஃபை இப்போ வெரிஃபை பண்ணி பார்க்கனாக்கா என்ன பண்ண, ரெண்டு நம்பர் சம்மனா வந்து லெஸ் தென் ஃபார்ட்டியோட இருக்கும். இந்த டூ நம்பர்ஸை சம்மனாக்கா நான் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டியாக வரணும். அப்போ சம் பண்ணி பாருங்கள். ஸோ லெவன் ப்ளஸ் தேர்ட்டின் சம் பண்ணி என்ன வரும் பாருங்க, டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும். அப்போ ஃபார்ட்டியோட லெஸ் அதுமாதிரி இதை சம் பண்ணி பார்த்தா என்ன வரும், டுவெண்ட்டி எயிட் தான் வரும். ஓகேங்களா? அப்போ லெஸ் தென் ஃபார்ட்டி தான். இதை சம் பண்ணி பாருங்கள், ஃபிஃப்டீனையும் செவன்டீன் சம் பண்ணா தேர்ட்டி டூன்னு வரும். அப்போ லெஸ் தென் ஃபார்ட்டி. இது டூ சம் பண்ணி பாருங்கள், நைன்டீனையும் செவன்டீன் சம் பண்ணால் என்ன வரும், தேர்ட்டி சிக்ஸ் தான் வரும். எல்லாமே லெஸ் தென் ஃபார்ட்டி தான் வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்தீங்கனாக்கா மோர் தென் ஃபார்ட்டி ஆகிடும், அதனால் கொடுக்க முடியாது. இதுதான் பேர்ஸ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீல குவஸ்டின் நம்பர் எயிட். ஓகேங்களா? ஸோ குவஸ்டின் நம்பர் எயிட்டு, த குவஸ்டின் இஸ் எ மாடல் ராக்கெட் இஸ் லான்ச்சு ஃப்ரம் த கிரவுண்ட், தி ஹைட் ஹெச் ரீச்டு பை தி ராக்கெட் ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் ஃப்ரம் லிஃப்ட் ஆஃப் இஸ் கிவன் பை ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஹண்ட்ரட் டி. ஓகேங்களா? ஸோ இன்டர்வல் சொன்னால் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி டைம். ஓகேங்களா? அட் வாட் டைம் த ராக்கெட் இஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபீட் அபோவ் த கிரவுண்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு போகுதுனாக்கா ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஃபீட்னு. ஓகேங்களா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள், ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபீட்டுக்கு அப்போ அந்த ஹைட்டில் டைமு எவ்வளோ இருக்கும், ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃபீட் ரீச் ஆகும்போது டைம் எவ்வளோ இருக்குறான் டி கேட்குறான் டைம், அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு எதுவும் வெரி சிம்பிள் சம் இது. ஸோ டு ஃபைன் டைம், டைம் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேஷன் கொடுத்துனா ஹெச் ஆஃப் டி ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் டைம் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஹண்ட்ரட் டின்னு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா?
நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணாக்கா டைம் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, எவ்வளோ ஃபீட்டில் 495 ஃபீட்டில் இருக்கும்போது எவ்வளோ டைமில் அந்த ஹைட்டை ரீச் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதனால் டு ஃபைண்ட் டைம் வென் த ராக்கெட் ஈஸ் 495 ஃபீட் அபோவ் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஸோ அப்போ தட் இஸ் என்ன மீனிங்னாக்கா ஹச் ஆஃப் டி கிரேட்டர் தென் 495 மீனிங். ஓகேங்களா, ஸோ ஹச் ஆஃப் டின்றது இதை கொடுத்துருவா பாருங்கள் ஈக்குவேஷன். அப்போ ஹச் ஆஃப் டிக்கு என்ன பண்ணும், இங்கே சப்ஷன் பண்ணிடணும். ஸோ மைனஸ் 5 T² ப்ளஸ் 100 T கிரேட்டர் தென் 495. ஓகேங்களா, ஸோ இந்த 495 இன்சே மூவ் பண்ணிங்கனாக்கா நான் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் 5 T² ப்ளஸ் 100 T மைனஸ் 495 கிரேட்டர் தென் 0. இப்போ ஸ்டார்டிங்கில் மைனஸ் சைன் வந்திருக்கு, அப்போ த்ரோட்டர் என்ன பண்ணலாம் மைனஸ் ஆன மட்டிலே பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை வி மைனஸ் 1, த்ரோட்டர் என்ன பண்ணால் மைனஸ் 1 ஃபுல்லாக மட்டிலே பண்ணும். மட்டிலே பண்ணும்போது என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் என்ன பண்ணும், அப்படியே ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணும், லெஸ் கிரேட்டர் தென் இருக்குது லெஸ் தென் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 5 T² மைனஸ் 100 T ப்ளஸ் 495 லெஸ் தென் 100. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த்ரோட்டாக எதாவது டேட் பண்ணலாம் பாருங்கள், எல்லாமே 5 டேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ டிவைடட் பை 5 த்ரோட்டாக என்ன பண்ணலாம் 5 டேட் பண்ணுறோம். இப்போ 5 டேட் பண்ணும்போது ஆகிடும் 2² ஆகிடும், 5 மைனஸ் 100 5 டேட் பண்ணால் 20, ஸோ 20 T ப்ளஸ் 495 இருக்குது. அப்போ 5 டேட் பண்ணும்போது 49 9 5 45 வந்துடும், ரிமைண்டர் வந்து 4 வரும், அகைன் 45 வரும். ஓகேங்களா, அப்போ 9 5 அகைன், ஸோ இது வரும் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 × 99 1 × 99 = 99. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 99, சம் ஆஃப் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா -20. ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 99 வரும், அதே 2 நம்பர்ஸ் சிம்பிளை பண்ணினாக்கா -20 வரும். ஸோ அப்போ 11 × 9 மட்டும் எப்படினா என்ன வரும், 11 × 9 பண்ணால் 99 வரும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன வரும், +99 வரும், ஆனால் சம் பண்ணாக்கா மைனஸில் வரும். அப்போ ரெண்டுமே மைனஸ் என்ன, -11 -9. ஓகேங்களா, ஸோ -11 -9 ரெண்டு மட்டும் -×- ப்ளஸ் ஆகிடும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆகிடும் -20. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆர் -11 -9 தான் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ். அப்போ T −11 × T −9 லெஸ் தென் 0. ஓகேங்களா, ஸோ அப்போ ரெண்டு 0 ஈக்குவல் பண்ண போகிறீங்க செப்பரேட்டாக, T −11 < 0 பண்ணியிருக்கா, அப்போ T < 11. இப்போ T −9 > 0 பண்ணாக்கா அப்போ T < 9 வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 வருது நம்மளுக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே பாசிட்டிவாக வருது, ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்னா ஒன்று பாசிட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், டைம் வந்து பாசிட்டிவ் வருது. அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் வந்திருக்கு, அப்போ ரெண்டுமே தான் ஆன்சர் இது, சமக்கு ரெண்டுமே ஆன்சர். ஸோ வென் 9 > T > 11 தி ராக்கெட் ஈஸ் 495 ஃபீட் அபோவ் த கிரவுண்ட். ஓகேங்களா, ஏன் ரெண்டு ஆன்சர் வருது, 495ன்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது ரீச் ஆகிறது ரெண்டு டைம் ஏன் காட்டுதுனாக்கா, அந்த பேத்து பார்த்தினாக்கா அந்த ராக்கெட் பவர் பார்த்து எப்படி இருந்தாக்கா பேரபுலா டைப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்படி வரும். ஓகேங்களா, பேரபுலா டைப் இப்படி போகும்போது, இப்போ இங்கேருந்து போகும்போது இங்கே 495 வருதுனாக்கா இங்கே டைம் வந்து 9 காட்டுதுனாக்கா, போயிட்டு தான் வரும், அப்படியே போயிட்டு கீழே இறங்கும்போது இவ்வளோ வரணாக்கா இங்கேயும் அதே சேம் டிசன் தான் 495, இப்போ வந்து 11 டைம் காட்டும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ரெண்டு ஆன்சர் வருது, ரெண்டுமே இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்சன் நம்பர் 9, க்வெஸ்சன் இஸ் எ பிளம்பர் கேன் பி பெய்ட் அக்கார்டிங் டு தி ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, ஸோ இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஈ வில் பி பெய்ட் ₹500 ப்ளஸ் ₹70 பர் அவர். ஓகேங்களா, ரெண்டு ஸ்கீம் இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு ஸ்கீமில் எவ்வளோ வந்து பே பண்ணுறாங்கக்கா 500. ஓகேங்களா, பே பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் அது கூட நெக்ஸ்ட்டு 70 பே பண்ணுறாங்க பர் அவருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பர் அவருக்கு. அண்ட் இன் தி செகண்ட் ஸ்கீம் ஈ வில் பி பெய்டு ₹120 பர் அவர். செகண்ட் ஸ்கீமுக்கு எவ்வளோ பே பண்ணனா 120 பர் அவர். இஃப் யூ ஒர்க் எக்ஸ் அவர்ஸ் தென் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் டஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்கீம் கிவ் பெட்டர் வேஜஸ் சொல்கிறோம்.
ஓகேங்களா. ஸோ டூ ஸ்கீம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல எவ்வளோ பே பண்ணினாக்கா பிளம்பருக்கு, ஸோ 500 ப்ளஸ்ஸு 500 பே பண்ணிடுறாங்க, ப்ளஸ்ஸு 70 பே பண்ணுறாங்க பர் ஹவருக்கு, ஓவர் ஹவருக்கு, நெக்ஸ்ட் பர் ஹவருக்கு. அப்போ ஹவர்ஸ் வந்து எவ்வளோ டைம் கொடுக்கலாம், அப்போ அந்த ஹவர்ஸ்ன்றது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்னு அவங்களே கொடுத்துருவாங்க பாருங்க, ஹவர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு எவ்வளோ வரணாக்கா அமௌண்ட்டு 500 ப்ளஸ் 70 பர் ஹவர். அப்போ 70 பர் ஹவர்ன்றது எக்ஸ்னு வச்சுருக்கோம், அப்போ 70 எக்ஸ் வந்துடும். அப்போ 500 ப்ளஸ் 70 எக்ஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணால் 120 பர் ஹவர். 120 பர் ஹவர்ன்றது எக்ஸ்னு வச்சுருக்கோம், அப்போ 120 எக்ஸ் செகண்ட் ஸ்கீம். ஓகேங்களா. அவங்க எதை வந்து பெட்டர் வேஜஸாக கன்சிடர் பண்ண சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஸ்கீம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் கிரேட்டர். ஓகேங்களா. அப்போ செகண்ட் ஸ்கீம் விட ஃபர்ஸ்ட் ஸ்கீம் தான் கிரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சுட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும் கேரம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், ஹவர்ஸ்ன்றது நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டாங்க எக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம எக்ஸ்னே வச்சுக்குவோம், அவங்களே சொல்லிட்டாங்க கொஸ்டினில். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பி எக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா வேஜ் ஆஃப் பிளம்பர், பிளம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பிளம்பருக்கு எவ்வளோ கொடுனா 500 கொடுக்குறாங்க, ப்ளஸ் 70 பர் ஹவர். அப்போ 70 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ ருபீஸ் இங்கே போட்டலாம். ஓகேங்களா, ருபீஸ். இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம். செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா வேஜ் ஆஃப் பிளம்பர் ஒன் டுவெண்ட்டி பர் ஹவருக்கு வந்து இந்த எக்ஸ். ஓகேங்களா, எக்ஸ் ரூபீஸ் தான். ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கக்கா, ஃபஸ்ட்டு ஸ்கீமு பெட்டராக இருக்கிறதுக்கு, பெட்டர் வேஜஸாக இருக்கிறதுக்கு எக்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் இப்போ S1, ஃபஸ்ட்டு ஸ்கீம் S1 வச்சுக்கலாம், செகண்ட் ஸ்கீம் S2 வச்சுக்கலாம், இப்போ கிரேட்டர் தென் S2 அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ S1 நம்ம என்ன பண்ணணும், S1 500 ப்ளஸ் 70X. ஓகேங்களா, கிரேட்டர் தென் S2 120X. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ குரூப் பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஸோ இந்த 70X ஆன்சர் மூவ் பண்ணிடுங்க, 70X ஆன்சர் மூவ் பண்ணிடுங்க. இப்போ 500 கிரேட்டர் தென் 120X மைனஸ் 70X. ஓகேங்களா. ஸோ அப்போ 500 கிரேட்டர் தென் 120 70 மைனஸ் 50. ஸோ 50X வந்து. ஸோ ரீரைட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அப்போ 50X லெஸ் தென் 500 ரீரைட். அப்படியே என்ன பண்ணுறேன், இதை ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணிடுறேன், சிம்பிள் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. 500க்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே. இப்போ எக்ஸ் ஃபைன் பண்ணணும், லெஸ் தென் இந்த 50 ஆன்சர் பண்ணால் டிவைட் ஆகிடும். ஸோ 500/50. ஸோ இது கேன்சல் பண்ண என்ன வரும் உங்களுக்கு, 1010 கேன்சல், 15 இஸ் 10 5 சார் 50. ஸோ அப்போ 10. ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தென் 10. எக்ஸ்ன்றதுனது ஹவர்ஸ். ஓகேங்களா. அப்போ 10 hoursக்கு லெஸ்ஸாக ஒர்க் பண்ணது தான் பெட்டர் வேஜஸ் வரும். எதுக்கு ஸ்கீம், ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஷுட் பி லெஸ் தென் 10 hours. 10 hoursக்கு லெஸ்ஸாக ஒர்க் பண்ணது தான் ஸ்கீம் ஃபஸ்ட்டு வந்து பெட்டர் வேஜஸாக இருக்கும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்சன் நம்பர் 10. க்வெஸ்சன் இஸ் ஏ அண்டு பி ஆர் ஒர்க்கிங் ஆன் சிம்லர் ஜாப்ஸ். ஏன்னு ஒரு ஆள் இருக்காங்க, பின்னு ஒரு ஆள் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க சிம்லர் ஜாப், ஒரே ஜாப் தான். ஓகேங்களா. ஸோ பட் தேர் மந்த்லி சேலரிஸ் டிஃபர் பை மோர் தென் ₹6,000. இப்போ மந்த்லி சேலரி ரெண்டு பேருக்கும் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா. எவ்வளோ டிஃபர் ஆகுனாக்கா 6,000 வந்து டிஃபர் ஆகுது. இவருக்கு அவருக்குள்ள வித்தியாசம், சேலரியில் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கும் ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6,000. இஃப் பி ஏர்ன்ஸ் ₹27,000 பர் மந்த்து, பியோட சேலரி கொடுத்துறாங்க, பி வந்து எவ்வளோ சேலரி வாங்கினாக்கா 27,000 சேலரி வரும் பர் மந்த்துக்கு. தென் வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏ சேலரி பர் மந்த்து. அப்போ ஏவோட சேலரி கொடுக்கல,
இப்போ ஏவோட சேலரி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறேன். ஓகேவா? இப்போ பி சேலரி மட்டும்தான் கேட்குது, பி சேலரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏ சேலரி கொடுக்கல. ஆனால் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம், சேலரியில் இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா 6,000 டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஏவோட சேலரி எவ்வளோ இருக்குன்ட்டு கேட்குறேன். ஓகேங்களா? இப்போ வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? எவ்வளோ அதிகம் அவ்வளோங்களா வித்தியாசம் கொடுத்துட்டாங்க 6,000. ஓகேங்களா? அப்போ இதை வந்து ரெண்டு கண்டிஷனாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏவோட சேலரி வந்து கிரேட்டராக இருக்கும், மோர் அதிகமாக இருக்கும் வச்சுட்டு ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் பியோட சேலரி வந்து அதிகமாக இருக்கு வச்சுட்டு பண்ணுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வருது அதை வச்சு தான் ஏவோட சேலரி இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம்ட்டு நம்ம அசிமோம். ஓகேவா? ஸோ பி சேலரிஸ் ஃபஸ்ட்டு பி சேலரி கொடுத்துறாங்க. ஸோ பி சேலரி ஈக்குவல் டு ருபீஸ் 27,000 கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏ சேலரி கொடுக்கல, அப்போ லெட் ஏ சேலரி பி என்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் ஏ சேலரி பி எக்ஸ்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கண்டிஷனாக, இந்த ரெண்டு கண்டிஷனாக வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஏ சேலரி இஸ் மோர் தென் வச்சுக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் ஒன், கண்டிஷன் ஒன்ல வந்து வென் ஏ சேலரி இஸ் மோர்னு வச்சுக்கோம். ஏ சேலரி வந்து கிரேட்டராக இருக்கும்போது எவ்வளோ சேலரி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ சேலரி கிரேட்டர்னு வச்சுட்டாக்கா, அப்போ ஏ சேலரி நம்ம என்ன வச்சுருக்கோம்னாக்கா எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ பி சேலரி வந்து 27,000. ரெண்டு பேருக்குள்ள டிஃபர் எவ்வளோ, டிஃபரன்ஸ் எவ்வளோ 6,000. ஓகேங்களா? அப்போ அதனால் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெண்டு பேருக்குள்ள? இப்போ ரெண்டு பேர் சேலரி வாங்கினாக்கா அவங்களுக்கு வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரெண்டுத்தையும் என்ன பண்ணி மைனஸ் பண்ணி தான் பார்க்கணும், கிரேட்டர்ல இருந்து ஸ்மாலர் மைனஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். ஓகேங்களா? அதுதான் அப்போ இதில் எது கிரேட்டர் நம்ம வச்சிருக்கோம், ஏ சேலரி. அப்போ ஏ சேலரி தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்போ எக்ஸ் டிஃபரன் மைனஸ் பண்ணுறீங்க, மைனஸ் பி சேலரி, பி சேலரி 27,000. ஓகேங்களா? 27,000. ஓகேங்களா? பண்ணினாக்கா என்ன ஒரு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 6,000 சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரில் வித்தியாசம் வந்து 6,000, அப்போ கிரேட்டர் தென் 6,000. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து எக்ஸ் நம்ம கைண்ட் பண்ண எக்ஸ் இங்கே இருக்கட்டும், இந்த மைனஸ் 27,000 ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ கிரேட்டர் தென் 6,000 ப்ளஸ் 27,000. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 2 ஆட் பண்ணி என்ன வரும், 27,000 கூட 6,000 ஆட் பண்ணாக்கா 33,000 வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆன்சர் வந்திருக்கு நம்மளுக்கு, எனது ஏ சேலரி இஸ் மோர் தென். ஓகேங்களா? கண்டிஷன் ஒன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் டூ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பி வந்து மோர் தென் வச்சுக்கோம். வென் பி சேலரி இஸ் வென் பி சேலரி இஸ் மோர்னு வச்சுட்டு போகணும். ஓகேங்களா? மோர் தென் வச்சுட்டாக்கா இப்போ பியோட சேலரி தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணும். இப்போ ரெண்டு பேரில் டிஃப்ரென்ஸ் வந்து 6,000 தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ பி சேலரி வந்து மோர் தென் வச்சுட்டா, அப்போ பியோட சேலரி தான் ஃபஸ்ட்டு மாறணும், மைனஸ் ஏ சேலரி. ஏ சேலரி என்னது எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏ சேலரி கிரேட்டர் தென் 6,000. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் இங்கே வச்சுருப்போம், மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்கட்டும், கிரேட்டர் தென் இந்த 27,000 ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஆகிடும். அப்போ 6,000 மைனஸ் 27,000. ஓகேங்களா? ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தென், ஸோ சப்ரேட் பண்ணினாக்கா மைனஸ் 27,000 சிக்ஸ் தௌசண்ட் மைனஸ்னா மைனஸ் 21,000. ஓகேங்களா? ஸோ மைனஸ் ரிமூவ் பண்ணணும். மைனஸ் ரிமூவ் பண்ணாக்கா மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணினாக்கா த்ரோட்டா, த்ரோட்டா மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணினாக்கா அது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணணும், கிரேட்டர் சிம்பிளாக லெஸ் தென் சிம்பிள் ஆகிடும். இன்னிக்வாலிட்டி என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ லெஸ் தென் 21,000. ஓகேங்களா? இது ஒரு கண்டிஷன் வந்துடும். அப்போ ஏவோட சேலரி வந்து பிட்வீன் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? 21,000 33,000 பிட்வீனில் தான் ஏவோட சேலரி இருக்கும். ஓகேங்களா? சொல்ல பிடிக்குதுங்களா? நம்ம என்ன வந்துருக்கு பாருங்கள். ஸோ 33,000 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 21,000 வந்துருக்கு ரெண்டு கண்டிஷன். அப்போ ஏவோட சேலரி இந்த பிட்வீனுக்குள்ளே தான் இருக்கும், ஏவோட சேலரி பிட்வீனுக்குள்ளே இருக்கும். ஸோ ஏ சேலரி கேன் பி லெஸ் தென் 21,000 ஆர் கிரேட்டர் தென் 33,000 ருபீஸ் ருபீஸ் போட்டு முன்னாடி 30,000, தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ தட் எக்ஸ் இஸ் ஓவர் 10 sums, எக்ஸ் இஸ் ஓவர்
Hi students, today our sums examples 2.8 and example 2.9. Two sums are our. So example sums easier than go. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வெரி ஈஸி. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாலே வெரி ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணிக்கலாம், ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஹோம்வொர்க் சம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.